Hello viewers, நம்ம இப்ப Cisco routers எப்படி install பண்றது, configure பண்றது, basic-ஆ configure பண்றது, connect பண்றது அப்படிங்கறத பத்தி பாப்போம். அத பாக்கறதுக்கு நம்ம வந்து simulation tools யூஸ் பண்ண போறோம். என்ன simulation யூஸ் பண்ண போறோம் அப்படினா packet tracer யூஸ் பண்ணி நம்ம basic-ஆ work out பண்ணி பார்க்கலாம். So நான் packet tracer software-அ open பண்ணியிருக்கேன். இந்த software-ல பாத்தீங்க அப்படினா இந்த சைடுல இருக்குறது devices list of devices இந்த tools-ல support ஆகுற devices காட்டியிருக்கும். அதுல இந்த ஃபர்ஸ்டா இருக்குறது click பண்ணா routers அப்படிங்கற நேம் இருக்கும். இது வந்து list of model routers. அடுத்து பாத்தீங்கனா switches. இதுல list of switches, hubs, end devices, wifi devices. மேல click பண்ணோம் அப்படினா end devices. End devices-ல PC, laptop, server, printers இதெல்லாம் இருக்கும். So first நம்ம வந்து ஒரு LAN எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பாப்போம். ஒரு LAN டிசைன் பண்றதுக்கு எனக்கு PC வேணும். So நான் ஒரு PC எடுத்து working area-ல செட் பண்ணிக்கிறேன். So ஒரு 4 PCs எடுத்து நான் working area-ல செட் பண்ணிக்கிறேன். 4 systems. இந்த 4 சிஸ்டத்துக்கு நான் ஒரு LAN கனெக்ட் பண்ணப் போறேன். So 4 சிஸ்டத்துக்கு LAN கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு வந்து devices switches வேணும். So switches போய்ட்டு நான் ஒரு switch எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த switches to PC-ய நான் கனெக்ட் பண்றதுக்கு கேபிள்ஸ் வேணும். இப்போ switches-அ click பண்ணா அப்படினா எனக்கு பெரிய screen-ல switches-ஓட model காட்டும். நான் zoom in பண்ணி பார்த்தா அப்படினா இதுதான் switcher. இந்த switch பாத்தீங்கன்னா Cisco-ல catalyzed 2960 series switch. இந்த switches-ல more than fast ethernet port இருக்கும். இதல பாத்தீங்கன்னா 32 fast ethernet port-உம் and 2 gigabyte ports-உம் இந்த switches-ல இருக்கு. So இந்த switches-ல இப்ப நான் PC-ஸ கனெக்ட் பண்ணப் போறேன். So கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு கேபிள் வேணும். கேபிள் போய்ட்டு இதல list of cables இருக்கு. Switches-ல இருந்து PC-ஐ கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு யூஸ் பண்ற கேபிள் copper strethro cable. So copper strethro cable click பண்ணிட்டு switches-அ click பண்ணா எந்த port-ல கனெக்ட் பண்ணப் போறீங்கன்னு காட்டும். இல்ல நான் ஏதோ ஒரு port select பண்ணிக்கிறேன் and PC-ஐ போய் click பண்றேன். PC-ல ஒரு port select பண்றேன். இந்த மாதிரி switches-ல இருந்து ஒரு port and PC-ல இருந்து ஒரு port end devices-க்கு ஒரு port-னு சொல்லி ஒவ்வொரு சிஸ்டத்தியும் நான் வந்து network-ல join பண்றேன். network connect பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு LAN. இந்த LAN-ல நான் என்ன பண்ணனும்னா ஒரு IP address வச்சு connect பண்ணனும் ஒவ்வொரு சிஸ்டத்தியும். So நான் system 1 open பண்றேன். System 1 open பண்ணிட்டு மேல டெஸ்க்டாப்ல IP configuration-ல நான் இந்த சிஸ்டத்துக்கு IP address static IP செட் பண்ணப் போறேன். So நான் செட் பண்ற IP 192.168.10.2 அப்படினு செட் பண்ணிக்கிறேன். And subnet mask இது class C IP, அதனால default subnet mask அதுவே செட் பண்ணிக்கிது and close பண்ணிடுறேன். இந்த மாதிரி நான் இருக்கிற மீதி எல்லா சிஸ்டத்துக்கும் சேம் நெட்வொர்க்லயே நான் IP address-ஐ செட் பண்ணிக்கிறேன். So 10.2 அங்க செட் பண்ணா இங்க 10.3 செட் பண்றேன். And another சிஸ்டத்துல 10.4 செட் பண்றேன் and final சிஸ்டத்துல 10.5 செட் பண்றேன். IP address செட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எல்லா சிஸ்டத்துக்கும் IP address செட் ஆயிடுச்சு. So இங்க உள்ள சிஸ்டத்துல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகுதா, கனெக்ட் ஆகுதா அப்படின்றத நான் வெரிஃபை பண்றதுக்கு ஏதோ ஒரு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு அந்த சிஸ்டத்தோட IP address-ஐ பார்க்கறதுக்கு பொதுவா நம்ம யூஸ் பண்ற கமாண்ட் IP config. இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படினா அந்த PC என்ன IP address-ல இருக்கு அப்படின்றத காட்டும். இப்போ என் சிஸ்டம் நெய்பர் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு பிங் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். பேக்கெட் இன்டர்நெட் குரூப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் மூலயமா நெய்பர் சிஸ்டத்துக்கு அலோ பேக்கெட்ஸ் அனுப்பி அந்த அலோ பேக்கெட்ஸ் மூலயமா அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு பிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் பிங்க் கமாண்ட் கொடுத்து நெய்பர் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் என்னவோ அந்த ஐபி அட்ரஸை கொடுத்து நான் பிங்க் பண்ணுறேன். 10.3 கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிப்ளை ஃப்ரம்னு சொல்லி அந்த 10.3லேருந்து ரிப்ளை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 டைம்ஸ் ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா எனக்கு டேட்டா சென்டர் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸ் 4 டைம் சென்ட் பண்ணியிருக்கேன், 4 டைம் ரிசீவ் ஆயிருக்கு, டேட்டா லாசஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டான வேலை டிரான்ஸ்மிஷன் ஆயிருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அண்ட் நான் அதர் நெய்பர்ஸ் பக்கத்தில் இருக்கிற மற்ற சிஸ்டத்தோடையும் பிங்க் பண்ணி பார்க்குறேன், ரிப்ளை கிடைக்குதான்னு. 10.4 ரிப்ளை கிடைக்குது. அண்ட் ஃபைனலாக 10.5 கூடயும் பிங்க் பண்ணுறேன். 10.5 எனக்கு ரிப்ளை கிடைக்குது. ஸோ 10.6 பிங்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10.6 சிஸ்டம் இந்த நெட்ஒர்க்கில் நான் வச்சிடல. இருந்தாலும் நான் பிங்க் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா ரெக்வஸ்ட் டைம் அவுட் அப்படின்ற ரெக்வஸ்ட் எரரோ ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அந்த ரெக்வஸ்ட் டைம் அவுட்னு வரும்போது அந்த சிஸ்டம் அந்த நெட்ஒர்க்கில் இல்லை, இல்லைனா அந்த IP address அந்த நெட்ஒர்க்கில் இல்லை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு லேனை வந்து ஜென்ரலாக டிசைன் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லேன் இருக்குது. நான் இந்த லேன் அப்படியே ஒரு ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். செலக்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது அனதர் ஒரு லேன். இந்த லேனில் என்னோடய ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் வேறு ஒரு நெட்ஒர்க்குக்கு மாற்றிக்கிறேன். 10 100 அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் மாற்றிக்கிறேன். 100.2 அண்ட் 100.3
and 100.4 and finally 100.5. So ipana neighbors main system la neighbor system oda ip address verify pandradhukku ip config command kuduthu check pannana and ping panni paakran ping and neighbors oda ip address 192.168.100.3 reply kedaikudhu and another system 100.4 kudiyum ping pandran reply irukku and 100.5 kuda ping pandran enakku reply kedaikudhu ipo idhula pathina idhu oru network and idhu oru network indha network enakku vandu 192.168.100 example nanu first network la or pc eduthukuren inda system la irundhu another network la irukkakoodiya vera oru system oda ping panni paathan appadina enakku reply endradhu generate aagadhu kaaranam enna na adhu or network la work aagudhu idhu or individual network la work aagudhu so inda rendu individual network ku na connect pannanum appadina enakku mukkiyama theva routers irundha dhaan vandu different network ah connect panna mudiyum so routers vechi eppadi different network ah connect pandradhu appindradha next class la paapom adhukku munadi idhula oru sila unnu vishayangal paathinga appadina இப்போ நம்ம பார்த்த சிமுலேஷன் இப்போ பார்த்த நம்ம நெட் சிமுலேஷன் மோட்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகுதா இல்லையான்றதை டெர்மினல்ல கமாண்ட்ஸ் மூலமா செக் பண்ணி பார்த்தோம் இதே டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை சிமுலேஷன் மோட்ல வெரிஃபை பண்ணி பார்க்கறோம் சோ சிமுலேஷன் மோடுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் சிமுலேஷன் மோடுக்கு மாத்திட்டு நான் ஒரு பாக்கெட் எடுத்து சோர்ஸ் பிசில இருந்து டெஸ்டினேஷன் சிஸ்டத்துக்கு கனெக்ட் பண்றேன் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 00 செகண்ட்ஸ்ல பிசி 0ல ஐசிஎம்பி புரோட்டோகால் அப்ளை ஆயிருக்கு அடுத்து பாக்கெட்டை ஃபார்வர்ட் பண்றேன் பாக்கெட் ஃபார்வர்ட் வந்து 0 பிசில இருந்து சுவிட்சுக்கு ஐசிஎம்பி புரோட்டோகால் மூலமா போகுது அண்ட் ரீஃபார்வர்ட் பண்றேன் ரீஃபார்வர்ட் பண்ணும்போது அதுல இருந்து ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்மிஷன் ஆகுது அதுல எந்த பிசி நான் நெய்பருக்கு அனுப்பறனோ அது மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு மீதி சிஸ்டம்ஸ் எல்லாமே டேட்டாஸை ரிஜெக்ட் பண்ணிடும் இப்போ நான் எந்த பிசிக்கு டேட்டாவை அனுப்பணும்னோ அந்த பிசி மட்டும் அக்செப்ட் பண்ணுது மீதி பிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸை ரிஜெக்ட் பண்ணுது நான் சிமுலேஷனை ரீஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரீஃபார்வர்ட் பண்ண பண்ண வெரிஃபிகேஷன் நடந்துகிட்ருக்கு வெரிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் பாருங்கள் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இந்த இன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சக்ஸஸ்ஃபுல் வராமல் ஃபெயிலியர்னு வந்துச்சு அப்படின்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் கேப்சர் ஃபார்வர்டை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ ஃபைனலாக அக்னாலஜ்மெண்ட் போய் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் டேட்டா பீஸ் சேர்ந்துருச்சு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுது ஸோ சிமுலேஷன் மோடில் நம்ம பார்க்கும்போது டேட்டா ஒரு சுவிட்சு பிசியிலேருந்து ஒரு சுவிட்சுக்கு போய் அந்த சுவிட்சிலேருந்து அண்ட் அனதர் நெய்பர்ஸ்க்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதுக்கு எந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணப்படுது அப்படின்றது சிமுலேஷன் மோடில் நம்ம ரியல் டைமாக பார்க்க முடியும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் எப்படி ரவுட்டர்ஸ் வச்சு இந்த நெட்ஒர்க்கை ஜாயின் பண்ணி டூ டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம் தேங்க்யூ